ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் ஸ்வீட் ஹக்கிங் பை சேனல். ஸோ டுடே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, ஸோ ரீயூஸ் ஐடியா தான். ஸோ நம்ம வந்துட்டு சேவிங் பாக்ஸ் இருக்குல்ல, ஸோ நம்ம வந்துட்டு சேவிங்ஸ் வந்துட்டு பண்ணிவிட்டு, ஸோ வந்துட்டு கட் பண்ணிவிட்டு உள்ளாக்குள்ள இதெல்லாம் நம்ம மணிஸ்லாம் வந்துட்டு எடுத்துருவோம். ஸோ எடுத்ததுக்கப்புறம் அந்த கீழே உள்ள பார்ட்ஸ் இருக்குல்ல, ஸோ இது வந்து சும்மா வேஸ்ட்டாக தான் போகும். ஸோ அதுக்காக வந்துட்டு நம்ம ரீயூஸ் ஐடியா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம ரீயூஸ் ஐடியா வந்துட்டு பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு நான் வந்துட்டு என்ன நான் பண்ண போகிறேன்னா, இது ஆல்ரெடி ப்ளூ கலரில் இருக்குது. ஸோ எனக்கு ப்ளூ வந்துட்டு பிடிக்கல. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் என்ன கலரில் வச்சுருக்கீங்களோ அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் அப்படி வச்சுக்கலாம். ஸோ எனக்கு வந்து இந்த கலர் பிடிக்கல. ஸோ அதனால் வந்துட்டு நான் பெயிண்ட் பண்ண வந்துட்டு போகிறேன். ஸோ அதுக்கு வந்து பிளாக் கலர் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வந்துட்டு ஃபுல்லாக வந்து பிளாக் கலரில் பண்ணிடலாம் அப்படின்னு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு அவங்க அப்படியே இருந்தாலும் ஓகேனா வச்சுக்கோங்க. ஸோ இந்த கலர் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலர் வந்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு பிளாக் வந்துட்டு பெயிண்ட் பண்ணுறேன். ஓகேயா, இது வந்துட்டு பார்த்திங்கன்னா சும்மா வந்துட்டு பிளேட்ஸு. ஸோ வந்து எதுக்கு நான் பண்ணேன்னா, பெயிண்ட் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ஹோம்மேடாக பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு கார்போர்டு எடுத்துக்கிட்டேன். அதில் வந்துட்டு டிரான்ஸ்பரண்ட் டேப்ஸ் போட்டு ஒட்டிருக்கேன். ஸோ அவ்வளோதான். ஸோ வந்துட்டு பின்னாடிலாம் வந்துட்டு அது அப்படியே இருக்குது. ஸோ ஆல்ரெடி வந்து பெயிண்ட் பண்ணது. ஸோ இங்கே தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு பிளாக் கலர் பெயிண்ட் வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு வந்துட்டு எடுத்து வந்து நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ காய்ஸ் பாருங்கள், நான் இந்த மாதிரி எனக்கு தேவையான வந்துட்டு அளவில் வந்துட்டு பெயிண்ட்டை வந்து எடுத்திருக்கேன். ஸோ பாருங்கள், எனக்கு தேவையான அளவில் வந்துட்டு நான் எடுத்திருக்கேன். ஸோ வந்துட்டு பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ வந்துட்டு ஸ்க்ரப்பரில் வந்துட்டு கொஞ்சமாக கட் பண்ணி நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்னு. ஸோ அதுதான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன். ஸோ கொஞ்சமாக பிளாக் கலர் வந்துட்டு டச் பண்ணிவிட்டு லைக் திஸ், இந்த மாதிரி. ஓகேயா, இந்த மாதிரி வந்துட்டு பெயிண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் காய்ஸ், ஸோ வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு பண்ணிவிட்டு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ காய்ஸ் பாருங்கள், நான் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு பிளாக் கலரில் வந்துட்டு பெயிண்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். ஸோ வந்துட்டு கார்போர்டில் வந்துட்டு டிரான்ஸ்பரண்ட் டேப் போட்டு ஒட்டியிருந்தேன். ஸோ எதுக்கு அப்படின்னா, ஸோ வந்து பெயிண்ட்டை வந்துட்டு அப்சர்வ் பண்ணாது. ஸோ அதுக்காக தான் வந்துட்டு டிரான்ஸ்பரண்ட் கவர் போட்டு நான் வந்துட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் லைன்ஸ் லைன்ஸாக இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துலாம் வந்துட்டு நான் ரெயின்போ கலர்ஸ் மாதிரி கொஞ்சம் கலக்கலராக வந்துட்டு பண்ண போகிறேன். ஸோ வாங்க பண்ணலாம். ஸோ காய்ஸ் வந்துட்டு நான் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்துட்டு கொஞ்சமாக ஃபஸ்ட்டு வந்து எல்லோ கலர் வந்து டேக் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எல்லோ வந்துட்டு பெயிண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள் காய்ஸ், இந்த மாதிரி லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிகிட்ருக்கேன். ஓகேயா, காய்ஸ் நான் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு போட்டுட்டு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் எல்லோ. ஸோ காய்ஸ் பாருங்கள், நான் இந்த மாதிரி கலர் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ வந்துட்டு பிங்க் கலர்லாம் வந்துட்டு ரெயின்போவில் இருக்காது, பட் நான் வந்துட்டு பிளாக்குக்கு வந்துட்டு என்ன அட்ராக்டிவாக இருக்குமோ, ஸோ வந்துட்டு அதான் வந்துட்டு நான் வந்துட்டு பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கொஞ்சம் டெக்கருக்காக ஃபவுண்ட் ஷீட் வந்துட்டு நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ ஃபவுண்ட் ஷீட் எடுத்து இந்த மேலே மட்டும் கொஞ்சமாக வந்துட்டு கட் பண்ணி நான் வந்துட்டு பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து கொஞ்சமாக வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ கொஞ்சமாக வந்து கட் பண்ணிக்கிறேன். ஓகேயா, ஓகே. இந்த மாதிரி நான் வந்து கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்துட்டு இந்த மாதிரி கார்னரில் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஷோ பண்ணுறேன். ஸோ காய்ஸ் பாருங்கள், நான் வந்துட்டு இந்த மாதிரி சைடில் ஃபுல்லாக வந்துட்டு கிளிட்டர் ஃபவுண்ட் ஷீட் போட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஹாட் அண்ட் ஷேப்பில் வந்துட்டு கிளிட்டர் ஷீட்டில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு ஷோ பண்ணுறேன். ஸோ காய்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி நான் வந்துட்டு ஐஸ்கிரீம் பாக்ஸில் வந்துட்டு ஹாட் அண்ட் ஷேப்பில் ஃபவுண்ட் ஷீட்டை வந்து கட் பண்ணி வந்துட்டு ஃப்ரீயாக இருக்க டைமில் வந்துட்டு போட்டு வச்சுருப்பேன்.
ஸோ அதில் வந்து கொஞ்சமாக வந்துட்டு நான் எடுத்துக்கிறேன். நான் வந்துட்டு ஒரு எத்தனை எடுக்கிறேன்னா ஒரு 5 எடுத்துக்கிறேன். ஓகேயா? ஸோ 5 நமக்கு போதும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கிற டைத்தில் வந்துட்டு இந்த மாதிரி நான் மேக் பண்ணி வைப்பேன். ஸோ இப்போ வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா இந்த சைடில் வந்துட்டு பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு பேஸ்ட் பண்ணிவிட்டு ஷோ பண்ணுறேன். ஓகேயா? ஸோ காய்ஸ் பாருங்கள், நான் இந்த மாதிரி வந்துட்டு ஹார்ட் அண்ட் ஷேப்பில் வந்துட்டு பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இந்த மாதிரி பண்ணும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் என்ன பண்ணுறேன்னு. பென்சில் பென் ஸ்டாண்டாக வந்துட்டு பண்ணியிருக்கேன். ஸோ நீ வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு பென் பென்சில் வந்துட்டு போட்டு வந்துட்டு வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்டிலாக வந்துட்டு நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். எவ்வளோ பென்சில் வேணால் நீங்கள் போடலாம். ஸோ இங்கே பாருங்கள், அழகாக வந்துட்டு இருக்கும் உங்களுக்கு. ஸோ பாருங்கள், நிறையா பென்சில் இன்னுமே போடலாம். பாருங்கள், இன்னுமே போடலாம். உங்களுக்கு வந்துட்டு போட்டு காமிக்கிறேன். இன்னுமே வந்துட்டு நீங்கள் பென்சில்ஸ் வந்துட்டு போடலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம பெருசாக வந்து பண்ணியிருக்கோம். சூப்பரான சேவிங் பாக்ஸை வச்சு அழகாக இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பென் பென்சில் ஸ்டாண்ட் வந்துட்டு பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும், ஸோ இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.